தீபா, தானாக வந்து சிக்கிட்ட இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது. எச்சுஷ்மி, ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த சீரியலை லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த செய்தி போய் சேரும். ஜி தமிழ் ரசிகர்களின் ஃபேவரட் சீரியலாக இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தில் தம்பியுடைய ஆப்ரேஷன் செலவுக்காக ஆடியோ கம்பெனியில் வேலைக்கு சேரக்கூடிய தீபா அங்கே கார்த்தியை பார்க்க போகிறாங்க. அங்கே தான் பலரும் பார்த்துருப்பீங்க, நான் இன்னைக்கு மதியம் தான் பார்க்க போகிறேன். அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நபராகவும் கார்த்தியின் நண்பராகவும் இந்திரன் வரப்போகிறாரு. இவர் ஏற்கனவே பல சீரியல்களில் நடிச்சிருக்காரு. முக்கியமாக பலருக்கும் பிடித்த ஜி தமிழின் சத்யா சீரியலின் ரசிகர்களால் இவரை மறக்கவே முடியாது. இப்போது சன் டிவியின் மலர் சீரியல்லையும் நடிச்சிட்ருக்காரு. அப்புறம் விஜய் டிவியின் நம்ம வீட்டு பொண்ணில் கூட ஒரு வாரம் வந்துட்டு போயிருப்பார். இவருடைய வருகையால் வந்த சீனே திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் ரெண்டு தடவை தீபா சமையலை கெடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. தீபாவுடைய பேக்கில் பணத்தை நகையை வச்சு மாட்டி விட பார்த்துருக்காங்க. அதனால் இவருடைய வருகை கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அடித்து ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க.